ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிக் பாலிகான் அந்த காயினை பற்றி தான் சொல்ல போகிறேன். ரீசெண்டாக எல்லாராலும் பேசப்பட்ட காயின் அண்ட் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண காயின். இந்த காயினை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாலிகான் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா, புல் பண்ணது பார்த்தீங்கன்னா மூணு இந்தியன்ஸ் தான். ஸோ இதில் இந்த இமேஜ் தான் நீங்கள் பார்க்கலாம். மேட் இன் இந்தியா பாலிகான் வாஸ் ஃபவுண்ட் பை 3 இந்தியன், அது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017. ஸோ மேட்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5 மந்த்ஸில் ஒரு 1100% ரிட்டர்ன் கொடுத்துன்னு இந்த இமேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் மேட்டிக் ஆல்சோ பிகேம் எ பார்ட் ஆஃப் த மார்க் அண்ட் கிளப் கம்பெனின்னு ஒரு பெரிய கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு. அண்ட் இருங்க, அவங்க வெப்சைட் போயிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேட்டிக்கோட அஃபிஷியல் வெப்சைட். அண்ட் ஸ்டார்டிங்கே கொடுத்துருப்பாங்க ஸ்கேலபிள் அண்ட் இன்ஸ்டன்ட் பிளாக் செயின் ட்ரான்சாக்ஷன். ஸ்கேலபிள்னால் அது மீனிங்னா லிமிடெட், அதான் அதான் அதோட மீனிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தனி பிளாக் செயின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் எத்தீரியம், இது எப்படி சொல்கிறதுனா எத்தீரியம்ன்றது அப்பான்னு வச்சுக்கோங்க, சன்னுன்றது மேட்டிக், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். அண்ட் இது எதனால் இந்த மேட்டிக் வந்து பாலிகானா அந்த நெட்ஒர்க்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, அது வந்து சிம்பிளாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் மட்டும்தான் இவங்க வந்து பாலிகான் நெட்ஒர்க் எடுத்துகிட்டு வந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தீரியமில் நீ எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் பல 1000 கொடுத்து கேஸ் ஃபீஸே நீங்கள் கட்டணும், ஓகேங்களா? இதுவே நீங்கள் பாலிகான்னா அது எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் எத்தீரியமில் பர் செகண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களால் வெறும் 20 ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் பாலிகான் அதுக்காக, அதான் அதுக்கான ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்காகவும் தான் இந்த பாலிகான் எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பாலிகான் நெட்ஒர்க்லேயே நிறைய டோக்கன்ஸ் வந்துட்டுருக்கு. அதில் நான் வந்து ஒரு டோக்கன் ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், அந்த டோக்கனும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதுவும் படித்து பாருங்கள், மேட்டிக் நெட்ஒர்க்ஸ் பிரிங்ஸ் மேசிவ் ஸ்கேல் டு எத்தீரியம் யூசிங் எ அடாப்டட் வேர்ஷன். அதை பார்த்தீங்களா, அடாப்டட் வேர்ஷன் ஆஃப் பிளாஸ்மா வித் POS பேஸ்ட் சைட் செயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்க, பேரண்ட் வந்து எத்தீரியமு, சைல்டு வந்து இந்த பாலி நெட்ஒர்க்கு. இவங்க வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், எல்லா ட்ரான்சாக்ஷன் ஃபாஸ்ட்டு, அப்புறம் இந்த கேஸ் ஃபீஸு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்டில் எடுத்து வந்தது தான். அண்ட் இந்த மேட்டிக்கோட ஆர்கிடெக்சர் வந்து சிம்பிளாக இங்கே ஒரு ஆர்கிடெக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே, ஒரு நிமிஷம், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எத்தீரியமோட மெயின் நெட்ஒர்க். ஒரு மூணு பாக்ஸ் இருக்கா, இந்த மூணு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எவ்ரி செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 ட்ரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். அந்த 20க்கு மேலே யார் பண்ணாலும் பெண்டிங்கில் தான் இருக்கும். அந்த 20 முடிஞ்சக்கப்புறம் தான் இது வந்தாலும் நடக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இதுவே மேட்டிக்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 இவங்க வந்து 12 பிரிச்சிட்டாங்க. இது வந்து மேட்டிக்கோட சைட் செயின். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் வேணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எவ்ரி செகண்ட். ஸோ இந்த மாதிரி எத்தீரியமில் நடக்கிற எந்த ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நடக்காது, இதில் வந்து அசால்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மேட்டிக்கோட ட்ரான்சாக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு செகண்டுக்கு 65,000 ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் இதுவே என்னது எத்தீரியம்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெறும் 20 தான் பண்ண முடியும் அப்படின்னு. அண்ட் இவங்களோட இந்த கேஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் இவங்களை இப்போ நீங்கள் இவங்க வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணவே யூ பிலோட் மேட்ரிக் வந்து பாலிகானாக பிகம் ஆகுது, மாறுது அப்படின்னு வந்து ஒரு இப்படி ஒரு ஸ்டார்டிங்கே உள்ள வரப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. விசிட் பாலிகான்னு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. இதோ பாருங்கள், பாலிகான் நெட்ஒர்க்கில், அதான் மேட்டிக் பாலிகானில் நான் வந்து ஒரு டோக்கன் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பாலிடாஜ்னு ஒரு டோக்கன். இது பார்த்தீங்கன்னா எந்த நெட்ஒர்க்கில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மேட்டிக் பாலிகான் நெட்ஒர்க்கில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னமும் சில டோக்கன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ நாளாக வந்துட்டுருக்க டோக்கன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் செயினில் வருது, எத்தீரியமில் வருது, அந்த மாதிரிலாம் வர்றப்ப இப்போ வந்து புதுசாக இவங்க வந்து இந்த பாலிகான் நெட்ஒர்க்கில் புது புது டோக்கன் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் மேட்டிக்கோட வெப்சைட்டில் வந்து அவங்களோட டெவலப்பர்ஸ் டி ஆப்ஸ்லாம் என்னென்னது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டே போனால் நான் வந்து பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் சத்தியமாக அவ்வளோ நேரம் பேசினாலும் யாருமே பார்க்கவே மாட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து அவங்களுக்கு வெப்சைட் லிங்க் கூட கொடுக்குறேன். நான் வந்து மெயின் கான்செப்ட் இதான், இதுக்கு தான் கிரியேட் பண்ணாங்க, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் அதோட ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 154 ரூபீஸ் மெயின்டைன் இருக்குது. ஆனால் இது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ரூபீஸ் தான் போயிட்டு இருந்தது. இப்போ பயங்கரமான ஒரு க்ரோத்து, நீங்களே பாருங்கள், 1 இயர் க்ரோத்லாம் பாருங்கள். லாஸ்ட் இயர்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரூபா அப்படி தான். பட் இப்போ எவ்வளோ பெரிய க்ரோத் பாருங்கள், 1 இயர் வந்து 7,800%, 60 டேஸ், 30 டேஸ், 14 டேஸ் எல்லாமே பயங்கரமான ஒரு அப்பு. அண்ட் இதோட ஆல் டைம் மெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 190 ரூபீஸ் கிட்ட போயிருக்கு. இப்போ வந்து 150 அண்ட் 190 வரையும் போயிருக்கு. அண்ட் இவங்களோட டோட்டல் சப்ளையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, வெறும் 10 பில்லியன் தான் இவங்க டோட்டல் சப்ளை. ஸோ மேட்டிக் வந்து ரொம்பவே நல்ல ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. ஏன்னா அவங்களோட அவங்க வந்து டை அப் வச்சிருக்க கம்பெனிஸ் எல்லாமே நல்ல நல்ல கம்பெனிஸ்.
அண்ட் இப்போ வந்து அதோட மார்க்கெட் ரேங்கிங் பார்த்தாலும் 15th பிளேஸில் இருக்குது, ஹேஷ்டாக் 15th இருக்குது ஓவரால் மார்க்கெட்டில். தென் இது வந்து நான் வந்து இப்போ இதில் தான் வச்சுருக்கேன், பைனான்ஸில் தான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தான் $2 மேலே 155 இதில் மெயின்டைனிட்டு இருக்குது. லாஸ்ட் 3 டேஸ் கிராஃபே பாருங்கள், ஃபுல்லாக சரியான க்ரோத்து, ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் தான். இதுவே நான் வந்து 1 மந்த்லாம் வச்சு காட்டினேன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 1 வீக் வச்சு காட்டுங்க பாருங்கள், ஒரு நல்லா மேலே போய் கீழே இறங்கி திருப்பி இப்போ மேலே அப்பாயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து -6.65 இருக்குது. பட் இங்கே பாருங்கள் இது வந்து எவ்வளோ மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரையும் போயிட்டு அப்படியே ஒரு ரெட் கேண்டில். அண்ட் இந்த இயர் வந்து எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து பயங்கரமாக மேட்ரிக் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வேறு சொல்கிறது, ஃபாரினர்ஸை விட இந்தியன்ஸ் தான் வந்து அதிகமாக பேசுகிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு 3 இந்தியன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்டது. ஸோ நல்லா எப்படின்னா பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ரெண்டுக்குள்ளே ஒரு $7 to $8 அப்படி போவோம், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மேட்டிக் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட், பாலிகான் நெட்ஒர்க்கில் இருக்குது, ஸ்மார்ட் கான்ட்ராக்டோடு இருக்குது, அண்ட் ஆல் லீடிங் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமே படத்தால ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கலாம் இதை. அப்படி இல்லையா, நீங்கள் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்னு வந்து அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்களோட டிஆப்ஸ் பாருங்கள், அவங்களோட டெவலப்ஸ் பாருங்கள், எல்லாமே பாருங்கள், எல்லாமே செக் பண்ணுங்கள். எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், கண்டிப்பாக இது வாங்கலாமா வேண்டாமான்னு. ஸோ அப்போ நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இந்த காயினை வந்து ஒரு 1 வாரமாக எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, என்னடா இது இப்படி ஒரு க்ரோத் கொடுக்குது திடீர்னு அப்படின்னு. ஸோ நான் வந்து பார்த்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.